விருதுநகர் மாவட்டம் இனாம் ரெட்டியப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6வது வகுப்பு, 7வது வகுப்பு, 8வது வகுப்பு, 9வது, 10வது வகுப்பு படிக்கக்கூடிய சுமார் 120 தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த மாணவிகளை கடந்த 6 மாதமாக அந்த பள்ளியில் துப்புரவு பணியாளராக பணியாற்றக்கூடிய சோழமலை என்பவர் பாத்ரூம் கழுவவும் தண்ணீர் டேங்கை கழுவவும் ஆசிரியருடைய டிஃபன் பாக்ஸை கழுவவும் பள்ளியை பொறுக்க செய்தவும் மாணவர்களை கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தியிருக்கிறார். இச்சம்பவத்திற்கு உடந்தையாக ரகுராமன் என்கிற ஆசிரியரும் ஜெனிதா என்கிற ஆசிரியரும் கயல்வெளி என்கிற ஆசிரியரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை கண்டித்து மாணவர்களும் அவருடைய பெற்றோர்களும் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி போராட்டம் நடத்திய ஒரே காரணத்திற்காக விருதுநகர் சூளக்கரை காவல் நிலையத்தில் குற்றைய 44/2018 மாணவர்கள் மீதும் அவருடைய பெற்றோர்கள் மீதும் சுமார் 50 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற தோழர்களே, இந்த சூழ்நிலையில் கடந்த மார்ச் 7ஆம் தேதி சோழமலைக்கு சொந்தமான உறவினர்களை தூண்டிவிட்டு வகுப்பறையில் இருந்த மாணவர்களை உள்ளே நுழைந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதில் 47 மாணவர்கள் காயமடைந்து விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இதுவரை பள்ளி கல்வித்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மீண்டுமாக காவல்துறை மாணவர்களே கலவரத்தை தூண்டியதாக மாணவர்கள் மீதே 3 வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களின் மீது 4 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விருதுநகர் காவல் நிலையத்தில், விருதுநகர் சூளக்கரை காவல் நிலையத்தில். இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் பயந்து கொண்டு கடந்த 7/3/2018 முதல் இன்று வரை பள்ளிக்கு செல்லவில்லை. பள்ளிக்கு சென்றால் பாதிக்கப்படுவோமோ என்கிற அச்சத்தில் அவர்கள் பயந்து கொண்டு பள்ளிக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். வருகிற 6ஆம் தேதி 9வது வகுப்புக்கு தேர்வு, 6வது வகுப்பு, 7வது வகுப்பு, 8வது, 9வது வகுப்புக்கு தேர்வு நெருங்குகிறது. இந்த சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவரை 2 முறை சந்தித்தும், வருவாய் கோட்டாட்சியரை 2 முறை சந்தித்தும், காவல்துறை அதிகாரிகளை 2 முறை சந்தித்தும் சமாதானம் கூட்டம் நடத்தி மாணவர்கள் பாதுகாப்பு கொடுத்து பள்ளிக்கு செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் நேற்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் அனைவரையும் வேறு பள்ளிக்கு மாற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை அவருடைய ஒவ்வொரு மாணவர் சுய விருப்ப கடிதத்தோடு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரையும் சந்தித்து அந்த மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். எங்களுடைய வேண்டுகோள், மாணவர்கள் தேர்வு எழுத வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகள் திரும்ப பெற வேண்டும். இதை உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை தலையிட்டு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நிவாரணமும் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நிவாரணம் வழங்குவதோடு இவர்கள் தொடர்ந்து தன்னுடைய படிப்பை தொடர்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை பள்ளி கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் முன்வைக்கின்றோம். இங்கே வந்திருக்கிறவங்க மாணவர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் நேராக கேட்கலாம், அவங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க. தோழர்களை, என்னுடைய பேர் கருப்பையா, தலித் விடுதலை இயக்கத்துடைய பொதுச் செயலாளர். இல்லை, இவங்க பயந்துட்டு போக மாட்டுறாங்க. ஏன்னா இப்போ ஸ்கூலில் இல்லை, அதை சொல்லலை. இவங்க யாரும் போகல, இது வரைக்கும் போகல. இவங்க போக மாட்டாங்க, நாங்கள் என்ன செய்யறது? இந்த நீங்கள் நேரம் கேளுங்க. ஆமாம் ஆமாம், 50 மாணவர்கள் மீது வழக்கு இருக்கு. மாணவர்கள் மீது 1 வழக்கு 10-7 இருக்கு, 5-6 பார்ட் இருக்கு, இது மாதிரி பல்வேறு செக்ஷனில் இருக்கு. 4 வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கிறான். அதை எதிர்த்து கேட்ட ஒரே காரணத்திற்காக தான் எவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க. இல்லை, எல்லா மாணவர்களும் படிக்கிறாங்க. பெரும்பாலும் அதில் 120 மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், இன்னொரு 60-70 பேர் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகம் இந்த வேலையில் பயன்படுத்தியிருக்காங்க. அவர் தான் கூட்டணும், எல்லாமே அவர் தான் செய்யணும். நாங்கள் பள்ளிக்கடத்தை தான் கூட்ட முடியும், வெளியெல்லாம் அவர் கூட்ட சொல்லுவார். அதனால அந்த கேட்டதுனால அவங்க சார் வந்தாங்க. அப்புறம்
தாழ்த்தப்பட்ட ஜாதியை மட்டும் அரசு சொல்றாங்க. ஏழு மூணு 2018 புதன்கிழமை வந்து பிரச்சனை நடந்துச்சு. அவங்க நாங்கள் அந்த நாக்கியமாறு அந்த தெருவழி நாங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களை கிண்டல் செஞ்சு அடிக்கலாம் வந்தாங்க. அதை எங்கள் அண்ணங்க கேட்க போனாங்க. கேட்க போனதுக்கு அடிச்சிட்டாங்க. அடித்து நம்ம மிஸ்ஸுங்கிட்ட போய் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அங்கே ரம்யான்ட்டு ஒரு அக்கா வந்து ஒரு அண்ணன்ட்டு போய் வம்பிழுத்து இது பண்ணாங்க. அதுக்கு அந்த அக்கா வந்து அந்த அண்ணனை அடிச்சிட்டாங்க. அடித்ததில் அந்த அண்ணனும் அடிச்சிட்டாங்க. அந்த அக்கா போய் அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்டலாம் போய் சொல்லி அங்கே சரசின்ட்டு ஒருத்தவங்க வந்து அந்த அக்காவோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டு இந்த பசங்க தான் கிழிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் எல்லாம் கொடுத்து அங்கே இருக்கிற அந்த தெருக்காரங்கெல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய கம்பெல்லாம் வச்சு இரும்பு கம்பியெல்லாம் தூக்கிட்டு வந்து எங்களை அடிக்க விரட்டி வந்தாங்க. போலீஸும் அங்கே போலீஸும் வந்தாங்க. டூ வீலரில் போலீஸ் எதுவுமே பண்ணல. வேடிக்கை தான் பார்த்தாங்க. அடிச்சு எல்லாரும் ஓடுறோம். எதுவுமே கூட்டி வச்சு ரூமை கூட்டி வச்சு அந்த அண்ணன் தலையிலலாம் அடிச்சு அந்த அண்ணன் அட்மிட் ஆயிருந்தாங்க பெட்ல. எங்களை அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பாங்க. தாழ்த்தப்பட்ட ஜாதி வந்து படிக்க கூடாதான். அந்த சோலைமாலை அவங்க வந்து எங்களை பாத்ரூம் கழுவ வைக்கிறதோ அந்த இது அவர் வந்து துப்புரவு பணியாளர். அவர் எதுவுமே வேலை செய்ய மாட்டாரு. எங்ககிட்ட குடுக்கறாரு. வாத்தியாரெல்லாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதினால அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா ஸ்கூலுக்கு வந்து எங்களுக்கு ஏதாச்சும் மறுபடியும் அவங்க பிரச்சனை ஆரம்பிச்சு எங்களை அடிக்க வந்தாங்கன்னா யார் பாதுகாப்பு இருக்கா எங்களுக்கு? நான் காட்டுக்குள்ள இருக்கு ஸ்கூலு. அவங்க வந்து இந்த பிரச்சனையே நடக்கல அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட சொன்னா எதுவுமே நடவடிக்கை இல்ல. எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வாங்க வாங்க. எல்லாமே அவங்களுக்கு தான் சப்போர்ட். சோரி. ஒருத்தர் கிறிஸ்தவர் ஒருத்தர் தேவர் சார். ஆமாம் சார். எதுவும் யாரும் எதுவும் கண்டுக்கல. இங்கே கொண்டு வரல. ஆனால் எழுத்துப்பூர்வம் கொடுத்து அவங்க வந்து பீஸ் மீட்டிங் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதான் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னோட சரி. அதுக்கப்புறம் செய்ய எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆஹா, மாணவர்கள் பெண்கள் மட்டும் கூப்பிட்டு நடத்தினாங்க. ஆண்களை யாரும் வரக்கூடாது, பொம்பளைங்க மட்டும் வாங்க அப்படின்னு பெண்கள் மட்டும் கூப்பிட்டு நடத்தினாங்க. அதில் அவங்க வச்ச அந்த கோரிக்கை என்ன, எங்களை பழைய பள்ளிக்கூடத்துக்கே பிள்ளைங்களை மாற்றணும், ஸ்கூலுக்கு கிளாஸை மாற்றணும். புது பள்ளிக்கூடம் வந்து என்னென்னா அங்கே வந்து நாய்க்கமாக தெருவில் இருக்கனால எங்கள் பிள்ளைங்க அங்கே போக முடியலை, பிரச்சனை எங்களை பாதுகாப்பு இல்லை. இங்கே நாங்கள் பழைய பள்ளிக்கூடமே ரன் பண்ணால் அந்த பிள்ளைய அனுப்ப தயாராக இருக்கிறோங்கிற அவங்களுடைய வேண்டுகோள். அதுமாதிரி நீங்கள் டேரெக்டாக சொல்லியாச்சு, பழைய பள்ளிக்கூடத்துக்கு மாற்றிட்டா நாங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறோம் அப்படிங்கிற இருக்கு. எல்லாமே ஏற்கனவே அங்கே நடந்து இருந்தது. இந்த மூன்று ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே மாற்றுறாங்க, டெப்டேஷன் பண்ணுறாங்க, புது கட்டணம் கட்டியிருக்கா மாற்றுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் அங்கே சிபிஎம் திண்டாமல் ஒழிப்பு முன்னணி இதில் வந்து உள்ளே இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. அந்த மாவட்ட நிர்வாகிகள் அங்கங்கே அந்த பகுதியில் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களோட கண்டன பதிவுகளை தொடர்ந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நாளைக்கு வந்து இவரை செக்ரட்டரி இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாமே இங்கே உட்காந்துருக்குறாங்க. ஒன்றாவது அதுன்ட்டு நாளைக்கு பிரின்சிபல் செக்ரட்டரியை சந்திக்கலாம்.
பிரதீப் யாதவ் சந்திக்கலாங்கிற ஒரு ஆலோசனை இருக்கு. இளங்கோ இந்த வார்த்தை தெளிவாக சொன்ன தென் மாவட்டங்களில் தான் இந்த துப்புரவு பணியாளர்களை வந்து மாணவர்கள் செய்யவர்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒத்துக்கிட்டார் அவர்.